Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நியூமெரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல பவர் வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபைல் எடிட்டர்ல என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். power.php அப்படினு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நார்மலா நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? நம்மளோட PHP டாக நான் ஓபன் பண்ணிக்கிறேன். PHP டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பவர் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோவில் பவர் பவர்ங்கிறத மென்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம POW அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே நமக்கு பேஸ் வேல்யூ என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு நம்மளோட பேஸ் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ங்கிறது என்னோட பேஸ் வேல்யூ. அதனுடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 3ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ங்கிற வேல்யூ நமக்கு 3 times வரும். ஓகேங்களா? அப்போ 4 × 4 × 4 நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 64 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் வரணும். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம போய் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ power.php நமக்கு பவர் வேல்யூவை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற வேல்யூ தான் நமக்கு எப்பயுமே பேஸ் வேல்யூவாக எடுத்துக்கும். இதே மாதிரியான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.